ஆளுங்கட்சி திமுக எம்எல்ஏ இ. கருணாநிதி அராஜகம். குரோம்பேட்டை பேருந்து நிலையத்தை முழுமையாக ஆக்கிரமித்து நிகழ்ச்சி நடத்தியதால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குரோம்பேட்டை பேருந்து நிலையத்தில் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சிக்கு பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி ஏற்பாடு செய்திருந்தார். மிக முக்கிய பேருந்து நிலையமான குரோம்பேட்டை பேருந்து நிலையத்தில் நூற்றுக்கணக்கான பேருந்துகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் பேருந்து நிலையத்தை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்து மேடை மற்றும் நாற்காலி போட்டு பேருந்து நிலையத்திற்கு பேருந்து வர முடியாத அளவிற்கு மறைத்தனர். இதனால் ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு செல்லும் மகளிர் என பேருந்து நிலைய நிழற்குடையில் அமர முடியாமல் ஜிஎஸ்டி சாலையில் கடும் வெயிலில் நிற்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டது. மேலும் பேருந்து நிலையத்திற்கு உள்ளே வர வேண்டிய அரசு பேருந்துகள் ஜிஎஸ்டி சாலையிலேயே நின்று பயணிகளை ஏற்றி இறக்குவதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலும் பயணிகள் விபத்தில் சிக்கும் நிலை ஏற்பட்டது. மாலை 4 மணிக்கு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு காலை 9 மணி முதலே பேருந்து நிலையத்தை திமுகவினர் மூடியதால் மாணவர்கள் மற்றும் முதியோர் கடுமையான வெயிலில் நின்று பேருந்திற்கு காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. பட்டா வழங்கும் நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் மக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் பல இடங்களில் நிகழ்ச்சியை நடத்த இடமிருந்தும் பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி தொடர்ந்து பேருந்து நிலையத்தை ஆக்கிரமித்தே நிகழ்ச்சியை நடத்துவதாகவும் புகார் எழுந்துள்ளது. பத்தாலுக்கா